ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு முள்ளங்கி பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது முள்ளங்கி ஸ்மெல் வராம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சில பேர்த்துக்கு முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காது. இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குறிப்பா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்ப தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து வணக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்குங்க. நான் இன்னைக்கு அஞ்சு முள்ளங்கி எடுத்து வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி பொரியலுக்கு பிஞ்சு கிழங்கா எடுத்துக்கோங்க, அப்போதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா வணக்குங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வணக்குங்க. பச்சை ஸ்மெல் போனாதான் நல்லா இருக்கும். ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த முள்ளங்கி வாசம் பிடிக்காது. இந்த பொரியலுக்கு தண்ணி ஊற்றி வணக்காதீங்க, தண்ணி தேவைப்படாது. அதனால லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா வணங்குற வரைக்கும். காரத்துக்கு மசாலா எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, பச்சை மிளகாவே போதும். அப்போதான் இந்த பொரியல் டேஸ்டாக இருக்கும். ஓகே, நல்லா வணங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அரை கப் தேங்காய் பூ போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பூ போட்டு வேகணும் அப்படின்ட்டு இல்லை, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முள்ளங்கி பொரியல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.